சரி யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கருத்துக்களும் தமிழகத்தை குறிக்கக்கூடிய அதாவது வந்து முக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல பிறப்பாங்க அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து எல்லா மகரிஷிகளுடைய இறை நேசர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஒவ்வொரு வேத தலைவர்களுடைய கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒன்று போல வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்களுக்கு ஒரு சில அதாவது அங்க அடையாளங்களும் முகக்குறிகளும் ஒரு சில பயங்கரமான சக்திகளும் இருக்குன்றிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய நம்ம அந்த கவிதையை படித்து வரோம். அது கூடையில் இந்த கோர்க்கர் ஐயா மகரிஷி வந்து ஃபைனலாக ஒரு விசேஷம் சொல்கிறாங்க. இந்த பெரியவங்கள்லாம் ஆட்சி பண்ணி மக்களை வந்து நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் உலகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து கலியுகம் வந்து 82,000 வருடம் வரைக்கும் உள்ள கணக்கை எடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிலத்துக்கு ஏன்னா ஆங்கில கணக்குப்படி 76,000 வருஷம் உள்ள கணக்குகளை சொல்லியிருக்காங்க. அது கோர்க்கரையா இந்த 76,000 வருஷத்துக்குள்ளதான் இந்த மனுஷன் குட்டையாகிறது. அப்புறம் வந்து 101 மனிதர்கள் வந்து 101 ஆண்கள் இருக்கிறது, 100 பெண்கள் இருக்கிறது. அப்போ வந்து ஆண்களுடைய வாரிசுகள் அது வந்து இருக்காது, ஆண் வாரிசு இருக்காது. மேக்சிமம் யாருக்கு ஆண் வாரிசு இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து ஒன்று இவங்க விவரம் தெரிஞ்சால் தெரியாமலோ கெமிக்கல் ஃபுட்டை கொடுத்து 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 மலடாக்குவாங்க, புரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் நேச்சுரலாகவே நடக்கும். ஆனால் இறைவனும் கொடுத்த நீதி இருக்கலாம், அதுபடி தான் எல்லாம் நடக்கும். இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஒரு விதிவசத்தின் படி தான் நடக்கும். அது இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு விதிவசம், அந்த விதிவசத்தின் படி தான் எல்லாமே நடக்கும். நம்ம தூங்கி எந்திரிக்கையிலேருந்து எல்லாமே வந்து நம்ம செய்கிறோம் நினைக்கும். நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்கள் திறமையில தூக்கத்தை மட்டும் கட்டுப்படுத்தி பாருங்கள், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. அந்த இது வந்து ஒரு இயக்கம், இந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு அப்பாற்பட்ட சக்தி, இறைவனுங்கிற ஒரு பெரும் சக்தி வந்து இயக்கிட்டு இருக்கு. அது யாருக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த மாதிரி இந்த உலக நீதிக்கு பாருங்கள், உலகத்தில் என்னென்ன சம்பவம் இப்போ காலங்களில் நடக்கணும் அப்படின்னு இறைவன் குறித்து வச்சுருப்பாங்க. அந்த காலங்களை இறை நேசர்களுக்கு அறிவிச்சு கொடுப்போம். அந்த பட்டியலில் தான் அது கோரக்கர் ஐயா வந்து சில விஷயங்களை அதாவது வந்து ஆங்கில வருடம் 76வது வருஷம் வரைக்கும் அவங்க சொல்லி வராங்க. இந்த பெருங்குண்ட தலைவர் எந்த டைமிங்கில் வருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அழிவுகள் நடக்கும் அப்படிங்காங்க. இவங்க வந்து வர்றதுக்கு முன்னகுட்டி ஒரு அழிவு இருக்குது, பெருங்குண்ட அழிவு இருக்குது அப்படிங்காங்க. இப்போ நம்ம வந்து தென் தமிழகம் சரியா, இப்போ வடக்கு வந்து வட மாநிலங்களில் ஒரு கடலோர பகுதியில் கடல் சார்ந்த இடம் அது பேரழிவு சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பேரழிவு சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பொல்லாத வார்த்தை, ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் அந்த அழிவு வருது. அப்போ அந்த அழிவை பற்றிய பாடல்களை வந்து நான் இப்போ சொல்கிறேன், அதை வந்து கண்டிப்பாக வடக்க உள்ள தமிழ் இனத்தில் இருக்கிறவங்களும் ஹிந்திக்கார மக்களும் ஆட்சி தலைவர்களும் கண்டிப்பாக இதை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்க, சொல்லுங்க, அதுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து பெருங்குண்ட அழிவு இருக்கு அப்படின்ட்டு இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கதிரவனும் கடுபடியும் காரும் கூடை கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் மதிதாழ்ந்து கரீனுட மண்டை போல மகாரூபம் ரூபவெளி மேற்காணும் துதியாக 4-25 தோற்றிடுமே மாத்திரைதான் 3 மட்டும் சதியாக வடதேசம் தண்ணிலோர் பால் கடல் பொங்கி நெருப்பு ரத்தம் மலை உண்டாங்கே அப்படிங்காங்க. மோசமான சம்பவத்தை சொல்றாங்க, அது வடக்க நேரில் போகுதுன்னு சொல்றாங்க. இந்த இது கொடூரமான சம்பவம். அந்த கவியை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாடு வந்து என்னமா எவ்வளோ இருந்தாலும் நம்ம தேசம் அது, அது மக்கள் வந்து இறப்பாங்க அப்படின்ட்டு கொத்து கொத்தா அங்கே வந்து கடல் பொங்குங்காங்க. அதை எப்போ சொல்றாங்கன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. கதிரவனும் கடும்படியும் காரும் கோடை, கோடை காலத்துல அதாவது கதிரவனும் கடும் பனியும் அதாவது இப்போ பனிகாலம் நடக்கு பாருங்க, இதே மாதிரி கோடை காலமும் பனிகாலமும்
நீங்க கூடிய அதாவது ஒன்றாக கூடிய அந்த 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 டைமிங்ல கலக்கக்கூடிய ஒரு டயத்துல காரும் கோடை கோடை காலம் இருக்கு பாருங்க அந்த காலத்துல கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் முதல்ல ஆகாயத்துல வந்து வால் நட்சத்திரம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த நோய்க்கு ஒரு அறிகுறி சொன்னாங்கல்ல அது வந்து இந்த கொரோனா தாக்கம் தான் உண்டு பண்ணிருச்சு அதுக்கப்புறம் இந்த கடல் பொங்குற விஷயம் இருக்கு பாருங்க இன்னும் நடக்கல நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஐயாவுடைய வார்த்தைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து வீடியோ அப்லோட் போடாம இருக்கு நமக்கு நல்லது என்ன சொல்லி வராங்க என்ன கருத்துக்களை வந்து ஐயா சொல்ல மக்கள்கிட்ட நினைக்கிறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிடுங்க இந்த சம்பவம் வேற இந்த சம்பவத்துல வட தேசத்துல வந்து பயங்கரமான ஒரு சுனாமி இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்றாங்க கதிரவனும் கடும்பணியும் காரும் கோடை கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் அதாவது ரொம்ப கலங்கம் உண்டாகும் அதாவது நீங்க எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த டைமிங்ல தான் அந்த அந்த டைம் இந்த பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறாங்க கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் மதி தாழ்ந்து அப்படின்னா பௌர்ணமின்னு அர்த்தம் மதி வந்து எப்போ வரும் பௌர்ணமி வந்து ரொம்ப பக்கத்துல வர்றது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பௌர்ணமி அன்னைக்கு இது மட்டும்தான் கீழே இறங்கும் மத்த நாள்லாம் மேலே இருக்கும் மதி தாழ்ந்து கரியினோட மண்டை போல அதாவது சூரியனுடைய மண்டை இருக்கலாம் பெருசா காலையில நீங்க சூரியன் உதிச்சு வரும்போது எப்படி இருக்கும் எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த ரவுண்டு அந்த மாதிரி பக்கத்துல வந்துடும் கரியினுடைய மண்டை போல மகாரூபம் ரூபவெளி மதிவேல் காணும் அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு வரும் முதல்ல அந்த நோய்க்கு எப்படி ஒரு விஷயத்த சொல்லி வந்தாங்களோ அதே விஷயத்துல இங்கேயும் சொல்றாங்க துதியாக நாலு இரு இருபத்தஞ்சு அதாவது இருபத்தஞ்சு நாளிகைக்குள்ள இது நடக்கும் அப்படிங்கிறாங்க இருபத்தஞ்சு நாளிகை அப்படின்னா ஒரு நாளிகை இப்போ இதில் வந்து நாளிகை இரு இருபத்தைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட விளக்கத்தை மட்டும் இப்போ பார்ப்போம் ஒரு சின்ன கணக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம் நேரத்தை வந்து அறுபது பங்குல இருந்து டிவைட் பண்ணும்போது இப்போ ரெண்டரை நாளிகைக்கு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டரை நாளிகைக்கு ஒரு மணி நேரம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடம் சரியா அறுபது நிமிடம் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டரை நாளிகை இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டரை நாளிகைய நம்ம வந்து ஒரு நாளிகைக்கு இருபத்தி நாலு நிமிடம் அப்போ அடுத்த ஒரு நாளிகைக்கு இதே மாதிரி இருபத்தி நாலு நிமிடம் அரை நாளிகை அறுபது இப்போ பன்னிரெண்டு நிமிடம் இப்போ கூட்டினோம்னா அறுபது நிமிடம் வந்துடும் சரியா இப்போ அறுபது நிமிடம் வந்துட்டு அப்போ ஒரு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரம் தான் இப்போ வந்து நமக்கு இப்போ இந்த இந்த கணக்கு மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிங்க இந்த கணக்கு தான் ரொம்ப முக்கியமான கணக்கு இப்போ இதில் பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலு இரு இருபத்தைந்தில் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ ஐம்பது நாளிகை வந்து இது குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது இந்த ஐம்பது நாளிகை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் வருது என்ன இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கிங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா மாத்திரை மூன்று மட்டும் தோன்றிடுமே மாத்திரை மூன்று மட்டும் அப்படின்னா அதாவது வந்து நொடி கணக்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது அதனால் இருபது மணி நேரத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக சதியாக வடதேசம் தண்ணில் ஓர் பால் ஒரு ஏரியாவே இருக்காருங்காங்க ஒரு தேசமே இருக்காருங்காங்க சதியாக வடதேசம் தண்ணில் ஓர் பால் அப்படின்னா அந்த ஒரு இடமே பாலாகி போயிடும் பாலாகி போயிருன்னா அழிஞ்சு போயிருன்னு அர்த்தம் பால்னா இந்த பால் இல்லை அந்த பால் வேற அழிஞ்சு போறதுக்குண்டான விஷயம் வடதேசம் சதியாக வடதேசம் தண்ணில் ஓர் பால் அது ஒரு ஒரு பக்கத்தை காணமாக்கிறோம் ஒரு தேசத்தை காணமாக்கிறோம் கடல் பொங்கி நெருப்பு ரத்தம் மலையுன் தங்கே அதாவது இப்போ எப்படி வந்து இப்போ ஒரு மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடலு கீழே வந்து எரிமலை வெடிச்சதோ இதே மாதிரி வெடிச்சா கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த மக்களை வந்து எந்த இடத்துல அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அந்த மக்களை எப்படி கடத்தி கொண்டு போகணும் இந்த பௌர்ணமி டைமிங்கில் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நிறைய ஆய்வு பண்ணுங்க இந்த பாட்டுகள் வந்து உங்களுக்கு ஆதார கவியாக இருக்குது அதனால வந்து அலட்சியமாக இருந்துடுறாங்க நாஸ்டர்டாமஸ் ஐயா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த தென் திசையில்
அந்த பிறக்கக்கூடிய அந்த தலைவன் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஐந்து அருவிகள், அந்த அருவி கரை ஓரம் அவங்களுடைய பிறப்பு இருக்கும், அங்கே தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு அப்படி தான் சொல்லியிருக்காங்க நாஸ்திரதாமஸ் ஐயா. ஐந்து அருவிகள் அது இருக்கக்கூடிய இடம், அருவிகள் நிறைய ஓடவும் அருவியும் ஓடைகள் ஓடக்கூடிய இடங்கள், அதில் அது பக்கத்தில் தான் அவங்க பிறப்பாங்க, அங்கே தான் வாழ்வாங்க, அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. யாருன்னா ஐயா நாஸ்திரதாமஸ் ஐயா சொல்கிறாங்க. இதில் வந்து அதாவது வந்து கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்படிங்க, அதாவது தனி மனுஷனாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லலாம், ஒரு குடும்பத்தை பெரும் குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பாங்க அவங்களுக்கு, அதாவது சகோதர சகோதரி மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் நண்பர்கள் சுற்றம் சூழல்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்காங்க. அந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க நாஸ்திரதாமஸ் ஐயா. ஏன்னா இந்த நீர்க்கரை ஓரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நாஸ்திரதாமஸ் ஐயா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த நீர்க்கரை ஓரம் அப்படிங்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாருங்க, இது வந்து தமிழகத்தில் தொடங்கி தான் அங்கே போ வடக்கு போகுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரம் பகுதிகளில் பிறந்தவங்களாம் அந்த பெரியவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு விஷயம் தெரியுது. நிறைய கூட்டு குடும்பமான ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது அதாவது அனாதை அப்படி இப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க கூட்டு அதாவது ஒரு நிறைய பேரோட கூடி வாழ்ந்து பிறந்தவங்களாம் இருப்பாங்க, சகோதர சகோதரிகள்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்ப அப்நார்மலாக விஷயங்கள் வந்து இருக்குது, ஆனால் கண்டிப்பாக தமிழ் தேசத்தில் இருந்து தான் அந்த தலைவர் உருவாவாங்க அப்படின்னு தான் சொல்லி வராங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி வராங்க. நீங்களாகவும் கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக அப்படி உள்ள தலைவர்களை உண்மைக்கு நாங்களாம் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், சத்தியமாக தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த தலைவர்களுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது எங்கள் நம்ம ஆயில் உள்ள காலத்தில் அவரை ஒரு தடவையாவது நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்லாம் ரொம்ப ஏங்கிக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக. அது யார் என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியாத புதிராகவே இந்த விஷயங்கள் இருக்குது. அவங்க அங்க அடையாளங்களை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஏற்கனவே நம்ம 1வது பாட்டில் 2வது பாட்டிலலாம் ஒரு சில அங்க அடையாளங்கள் கொடுத்துருந்தோம், அதுக்கு மேலே ஒரு சில அங்க அடையாளங்கள்லாம் இருக்குது, அது அடுத்த